பழசு மனசுக்கு பின்னாடி அறிவு போச்சு. அதனால தான் என்னாச்சு, மனசில் வர்ற எண்ணம் வந்து யாருக்கு வரதா நினச்சோம், நமக்கே வரதா நினச்சோம். இந்த ஒரு தவறான உணர்வு வர்றது எனக்கே வரதா நினச்சேன், ஒரு எண்ணம் வர்றது எனக்கே வரதா நினச்சதுனால தான் நம்ம அறிவும் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுச்சு, மனசு வெளிப்படுத்துனதுக்கு பின்னாடி அறிவு போய் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு, ஆமாம் அது அப்படித்தான், இது நீ தான் பண்ண நம்மளை என்ன பண்ணுச்சு, போட்டு கொன்று எடுத்து நீங்கள் எங்கே வேணால் போங்க. போனீங்கன்னா முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் என்னாகும், உங்களுக்குள்ளே ஒரு ஹேப்பனிங்காக ஒன்று வெளிப்படுமா வெளிப்படாத எங்கே கூட நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போங்க, எதை போனாலும் ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ உங்கள் மனசில் என்ன ஆகிடும், அது நீங்கள் முயற்சி பண்ணி இல்லை, உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே அதுக்கு பேர் வர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேப்பனிங்னா வெளிப்படுதல், தன்னால் வெளிப்படும். புரியுதுங்களா? நமக்கு அந்த வெளிப்படுறதில் வேலை இருக்கா, அதுக்கு என்ன அவுட்டரில் வேலை செய்யணுமோ டூயிங் பண்ணணுமோ அதில் வேலை இருக்கா? டூயிங் தான் அறிவுக்கு வேலை. சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நம்ம அறிவுக்கு வேலை, அறிவுக்கு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனசுக்குள்ளே சரி பண்ணுறதுக்கு அதுக்கால எந்த எஃபர்ட்டும் போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அறிவு புரிஞ்சுக்கிச்சு. அறிவுக்கு வந்து புறத்தில் வெளியில் என்ன அதுக்கு செயல் ரீதியாக வேலை செய்யணுமோ அதை செய்கிறது தான் அறிவோட ஒர்க்கு. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு தான் நேற்று வந்து ஒரு கார் உதாரணம் சொன்னேன், அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டாக்டரு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், அதாவது மனசுக்குள்ளே வந்து எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் வருது, நம்ம வெளியே என்ன பண்ணுறங்க, பாசிட்டிவாக நல்லபடியாக ஒரு வேலை செய்கிறோம். செய்கிறோமா செய்யலையா? செய்கிறோமா? செய்யலாம். அது மாதிரி இப்போ வந்து எனக்கு நெகட்டிவாக எண்ணம் வருது, எனக்கு நெகட்டிவாக எமோஷன் வருது அப்படின்னு வர்றதை பற்றி நாம் பயப்படணுமா? இதுக்கு முன்னே பயந்தோம், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அகத்தில் வர்றது எதுக்குமே நம்ம என்னங்க பொறுப்பு, நம்ம அது நெகட்டிவாக என்ன கூட வந்துட்டு போட்டோம், எந்த நெகட்டிவ் வந்தாலும் நாம் எதாவது பண்ண முடியுமா அதுக்கு, அதை சரி பண்ணுற ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கா, சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில் என்ன சரியான செயல் செய்யணுமோ அதைத்தான் நம்ம கவனிக்கணுமோ தவிர மாறாக திரும்பி எங்கே உள்ளே போயிடக்கூடாது. உள்ளே போய் சரி பண்ணுறங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள், இனிமேல்ட்டு என்ன பண்ண தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. இதுதான் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, மனசை வந்து அறிவை வந்து முன்னாடி வச்சு மனசை பின்னாடி வச்சிட்றோம். அப்போ என்ன ஆகிடும், பழசு மனசுக்கு பின்னாடி அறிவு போச்சு. அதனால தான் என்னாச்சு, மனசில் வர்ற எண்ணம் வந்து யாருக்கு வரதா நினச்சோம், நமக்கே வரதா நினச்சோம். இந்த ஒரு தவறான உணர்வு வர்றது எனக்கே வரதா நினச்சேன், ஒரு எண்ணம் வர்றது எனக்கே வரதா நினச்சதுனால தான் நம்ம அறிவும் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுச்சு, மனசு வெளிப்படுத்துனதுக்கு பின்னாடி அறிவு போய் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு, ஆமாம் அது அப்படித்தான், இது நீ தான் பண்ண நம்மளை என்ன பண்ணுச்சு, போட்டு கொன்று எடுத்துச்சு. புரியுதுங்களா? இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், மனசில் வர்ற எதுக்கும் நாம் காரணகர்த்தா கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டோமா புரிஞ்சிக்கலையா? புரிஞ்சிட்டோம். அப்போ என்னன்னா இப்போ வந்து நமக்கு வெளியில் நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? வலிச்சுன்னு தெரியும், தெரியுமா தெரியாதா? எது எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மனசு அதுக்கு தேவையான சக்தியை என்ன பண்ணுங்க, இது அது எல்லா சக்தியும் திரும்பி உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா செயலுக்கு திரும்பும்போது இவ்வளோ காலம் டீல் பண்ணவே முடியாமல் இருந்த வேலையெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், டீல் பண்ண முடியும். எல்லா வேலையும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டோம்னா, இப்போ ஏன்னா பழசு வந்து முழு சக்தியும் மனசுக்கே போய் போய் வெளியில் செயலில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சரியாக செய்ய முடியாமல் கோட்டை விட்டு போய் கிடந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், மனசுக்கு வந்து டோட்டலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அது என்ன வேணால் வந்துட்டு போட்டுன்னு அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. என்ன வந்துருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு வெளியில் வேலை செய்கிறத மட்டும் இப்போ நாம் கவனிக்க தொடங்கிட்டதுனால எனர்ஜி வந்து ஒரே ஃப்ளோ தான் கொட்டுதுன்னு வச்சுக்கிங்க. பிளஸ் வந்து 90% எங்கே போச்சு, மனசுக்கே போயிடுச்சு. மீதி இருக்கிற 10% எனர்ஜி தான் செயலுக்கு வந்துச்சு. அதனால் செயல் ஒன்று கூட என்ன ஆகலை, சக்ஸஸ்ஸே ஆகலை. இப்போ என்ன பண்ணிட்டோம், என்ன வந்துருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதோட
அறிவுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ எனர்ஜிலாம் எங்கே, அப்போ என்ன, அப்போ அங்கே வேலை இல்லை, சரி என்ன செய்யணும், ரைட். அப்போ செயலுக்கு வரும்போது உங்களுக்கு 80-90% எனர்ஜி செயலுக்கு வந்துச்சுன்னா செயல் பர்ஃபெக்டாக நடக்குமா, நடக்காதா? 2 மணி நேரம் சமையல் அரை மணி நேரத்தில் முடியுமா, முடியாதா? நிஜமாக முடியும். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணணும், எதுவும் பெரிய குழப்பமே இருக்காது. நம்ம இடிஞ்சு என்னாச்சா ஏதாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயுமே என்னென்னா ஒரு திட்டமிடலும் ஒரு பிளானிங்கும் நேச்சராக அடுத்தது அமையுமா, அமையாதா? அதாவது இது இப்படி எடுத்தால் சரி, ரைட். அதாவது என்னென்னா வேலை எப்படி செஞ்சு தான் ஆகணும். வேலை வந்து என்னென்னா ரொம்ப ஒரு பிளானிங் கூட ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், டக் டக் டக்குன்னு. இப்போ நீங்கள் ஒருலாம் பார்த்துருக்கீங்களா, 4 பர்னரும் எரியும், இல்லை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இது ஆஃப் பண்ணுவாங்க, அதை ஆன் பண்ணுவாங்க, அதை இது பண்ணுவாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் ஆயிடுறோமா ஆயில்லையா? கண்டிப்பாக ஆக முடியுது. இது எதை வச்சு செய்கிறீங்க? அறிவை வச்சு செய்கிறீங்க. மனசில் தேவையில்லாத குழப்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற வேலை கூட ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக செய்கிற முடிகிற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுது. புரியுதுங்களா? எல்லா வேலையுமே இப்படி தானே, இது மட்டும்தான் அப்படியே எல்லா வேலையும் இப்படி தானே. இப்போ நமக்கு ஒரு வேலையை பற்றிய அறிவு தெரியல. இப்போ வந்து டிரைவிங் தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், போய் டிரைவிங் ஸ்கூல் போய் பழகணும். டிரைவிங் ஸ்கூல் போய் பழகிட்டு அதில் கற்றுக்கிட்ட வாட்டி உங்களுக்கு முதல்ல எப்படி இருக்கும், டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் போயிருக்கீங்களா, அனுபவம் இருக்கா? டிரைவிங் ஸ்கூல் போயிருப்பீங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த கையில் கீர் போடணுமா, இந்த காலில் கிளச்சு அனுப்பிடுமா, இதில் பிரேக் அழுத்தணுமா, இந்த கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கணுமா, கண்ணில் எதிர்ப்புற வர்றதை பார்க்கணுமா, ரோட்டை கவனிக்கணுமா, பின்னாடி எந்த கார் வருதுன்னு இதில் பார்க்கணுமா, இந்த சைடு மிரர் பார்க்கணுமா, இதுக்கு மேலே வந்தால் ஹார்ன் அடிக்கணுமா. கேட்கும்போது கிருகிருன்னு மயக்கமாக வருது, இருக்கா இல்லையா? ஆ, இத்தனை வேலையும் செஞ்சு நம்ம கார் ஓட்டுவோமா, இல்லை கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைப்பாக இருக்கா இல்லையா? அப்படி தான் இருக்குது. முத நாள் அப்படி தான் இருக்குது. 2வது நாள் என்ன ஆகுது, 2வது நாள் இன்னும் அதிலிருந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஆகுது. ஓ, இது இது அழுத்தி இப்படி போடணும் மாட்டேங்குது. இதை சொல்கிறது இயல்பாக அப்படித்தானே, ஏன்னா நம்ம மைண்டு அதை வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்குது. முதல்ல இத்தனையும் செய்யணுமா, இத்தனையும் பார்க்கணுமான்னு உடனே அது என்ன ஆகிடுது, மனசு பெரிய ஸ்ட்ரெயினை, ஒரு பெரிய வெயிட்டை தூக்குற மாதிரி நினச்சிக்குது. ஆனால் இப்போ வந்து இதுதான், இது எப்படி கற்றுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம இறங்கும் போது என்னென்ன பிரித்து என்னென்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு வேலையை செய்யும் போது என்ன ஆகிடும், அடுத்தடுத்து செய்யும்போது அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்னா, கார் ஓட்டுறது நமக்கு கார் ஓட்டுறது பழகிடும். இப்போ என்ன பண்ணுவோம், கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பாட்டு போட்டு கேட்டுட்டு ஓட்டுறோம், ஓட்டுறோமா ஓட்டலையா? அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு போகிறதே இதில் போகிறதா வச்சுக்கிறோம். காரை சத்து நேரம் போய் ரிலாக்ஸேஷனுக்கு போயிட்டு வரலாங்கிற அளவுக்கு என்ன ஆகிடுது காரு. அப்போ கார்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு அந்தாண்ட பாட்டு ஓடிக்கிட்டு இந்த நண்பர்களோட சேர்ந்து போகிறோம். போகிறோமா போகலையா? இப்போ முதல்ல சொன்னல இந்த கண்ணில் பார்க்கணுமா, இந்த ஈர்ப்போம், இப்படி இருந்த விஷயம் எப்படி ஆயிடுச்சு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ என்னென்னா முதல்ல வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கும் போது ஒரு பெரிய பரடனாக தான் இருக்கும். பிறகு என்ன ஆகுது, செயலுக்கு ரொட்டீனாக நீங்கள் பழக பழக என்ன ஆகிடுது, ஈஸியாகிடுது. ஒன்று வேணாம், இப்போ நீங்கள் வந்து புதுசாக எழுதுறதுக்கு பழகிறீங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு பேப்பரை பார்த்து ஒரு நோட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 2 பேஜ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு மணி நேரம் ஆகும். பார்த்து பார்த்து எழுதி 1 மணி நேரம் ஆகும். தினமும் ஒரு 2 பேஜ் எழுதுறதுன்னு வச்சுக்கிங்க, 1 மாதம் முடிவில் எவ்வளோ நேரத்தில் எழுதி முடிப்பீங்க? 15-20 நிமிஷம் எழுதிடுவீங்க. அவ்வளோ ஸ்பீடு ஆகிடும். நான் சொல்கிறது ரொட்டீனாக செய்ய செய்ய நம்ம அணிச்ச செயல் மாதிரி நம்மக்கிட்ட மாறிடும். அதனால் நல்ல வேலைகளை நாம் என்ன பண்ணணும், நம்ம சரியான வேலையை செயல் நேர்த்தினா எப்படிங்க, ஒரு பற்றிய விவரம் தெரியல அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சு சிறப்பாக செய்யலாமல் செய்ய முடியாதான். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைனா ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டா கூட அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். அந்த பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும் போது அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஒவ்வொரு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே
அகம் இருக்குது, புறம் இருக்குது. ரெண்டும் இல்லாத நிகழ்வு ஏதாவது இருக்கா? எல்லா நிகழ்வுமே இருக்குது. முதல்ல வெளிப்படுறதுக்கு பேர் என்ன? ஃபஸ்ட்டு வெளிப்படுறது அகம் தான் வெளிப்படும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் மனசில் தானே ஒரு எண்ணமோ உணர்வோ வருது, அதை தான் அகம்னு சொல்கிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அறிவுபூர்வமாக வெளியில் என்ன வேலை செய்யணுங்கிறது தான் செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ரைட்.